வணக்கம். நான் சுப்பிரமணியன், சபரி பசுமை அறக்கட்டளை மற்றும் நீர்நிலைகள் எக்ஸ்னோராவுடைய மாநில தலைவர். முதற்கண் வந்து மக்கள் ஊடக மையத்திற்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். இப்போது நான் உட்கார்ந்திருக்க இடம் வந்து சென்னை மாநகராட்சியுடைய மண்டலம் 14, வார்டு 187 மடிப்பாக்கம் ஏரி. இந்த மடிப்பாக்கம் ஏரி வந்து கிட்டத்தட்ட 65 ஏக்கர் பரப்பளவுடைய ஒரு ஏரி. இது இந்த ஏரியை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து இந்த பகுதியுடைய ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் அரிமா சங்கம் மக்கள் பங்களிப்பில் வந்து இந்த ஏரியை வந்து கடந்த 20 ஆண்டு காலமாக, அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பகுதியில் வந்து லேஅவுட் வந்து 1974 போட ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த ஏரியில் பல்வேறு தாக்குதல்கள் இந்த சந்தித்தது. அரசு வந்து இதில் வந்து பல திட்டங்கள் செய்வதற்காக திட்டம் போட்டிருந்தாங்க. அதாவது பேருந்து நிலையம், பிஎஸ்என்எல் எக்ஸ்சேஞ்ச் போன்ற விஷயங்களுக்காக வேண்டி அதை வந்து நாங்கள் இந்த பகுதி மக்கள் வந்து குறிப்பாக ஐயப்பா நகர் நலச்சங்க நிர்வாகிகள் வந்து தடுத்து நிறுத்தி அதை வந்து ஏரியா தான் இருக்கணும், இல்லைன்னா தண்ணிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா. அதுக்கு பிறகு வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் போய் இதுக்கு வந்து ஒரு தடையானு பெற்று இந்த இடத்த நாங்கள் காப்பாற்றினோம். அதன் பிறகும் வந்து ஒரு 3000 பேர் வந்து இந்த ஏரியை வந்து குடியிருப்புக்காக மாற்ற முற்பட்ட பொழுதும் இந்த பகுதியுடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு கூட இருந்து இந்த கிராம தலைவர் அண்ணன் பொன்னுசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு 88 கவுன்சிலர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட இருந்து இந்த ஏரியை காப்பாற்றி கொடுத்தாங்க. அதன் பிறகு வந்து இந்த மக்கள் பங்களிப்பில் வந்து இந்த ஏரிக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் அரிமா சங்கம், நலச்சங்கம் மற்றும் மக்கள் பங்களிப்பு வந்து இந்த கரையெல்லாம் பலப்படுத்தணும். சபரி கிரீன் ஃபவுண்டேஷன் அமைப்பை சார்ந்தவர்களும் இந்த பகுதியில் குடியிருக்கின்ற மக்களும் தன்னார்வமாக வந்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி NTTT டேட்டா என்கின்ற ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி ஊழியர்களும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதன் பிறகு வந்து தொகுதி MLA வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க தொகுதி நிதியிலிருந்து. அதன் மூலியமாக வந்து இந்த ஐயப்பா நகர் பகுதியில் வந்து சாலைகளில் இந்த நடைபாதை அமைத்து வேலியெல்லாம் அமைச்சு அதை சீர்படுத்தணும். அதன் பிறகு வந்து மாண்புமிகு முதல்வர்கள் இந்த ஸ்மார்ட் சிட்டி நிதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி நிதி கொடுத்து அதில் வந்து இப்போ வந்து பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஏரி சுற்றிலும் வந்து கம்பம் நட்டு அதுக்காக வேலிகள்லாம் போட்டு நடைபாதை அமைத்து அங்கங்கே வந்து மண் சாயம் இருக்கிறதுக்கு கல்லாம் வச்சு இந்த ஏரியை பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக வந்து வனத்துறையின் சார்பாக ஒரு 171 நீர்நிலைகளை வந்து கண்டறியப்பட்டு அதில் வந்து இந்த பறவைகள் சரணாலயம் அமைப்பதற்காக வண்டி திட்டமிட்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர்கள். அதில் வந்து இந்த மடிப்பாக்க ஏரியும் வந்து அந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் வந்து இந்த ஏரி வந்து ஒரு மாதிரி முன்மாதிரி ஏரியாக இருக்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியில் விடைக்காலத்தில் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடைப்பயணம் போகிறவங்க மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே வராங்க. அது வீக்கெண்டில் சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா 6000 பேருக்கு மேலே இங்கே வரக்கூடிய அளவில் வந்து சென்னையில் வந்து பெசன்ட்நகருக்கு அடுத்து இந்த ஏரி வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அப்படி பார்க்க போனால் பருத்திப்பட்டு ஏரிக்கு வந்து கிட்டத்தட்ட 32-38 கோடியில் வந்து அண்ணன் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் அதை சீர்படுத்தி வைத்திருந்தாலும் கூட இந்த மடிப்பாக்க ஏரியிலுடைய மக்களுடைய எண்ணிக்கை வந்து அந்த பருத்திப்பட்டு ஏரியை விட கூடுதல் என்பது கவனிக்கத்தக்கது. அடுத்த நீர்நிலை சந்திப்போம். நந்திவர்மனால் உருவாக்கப்பட்ட அந்த நந்தன் கால்வாயில் கூட 38 கோடியில் வந்து தண்ணியை கொண்டுவதற்கான திட்டங்கள் வந்து மக்கள் பங்களிப்பில் நிறைய ஆர்வலர்கள் வந்து இளைஞர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கோவை குளங்கள் பாதுகாப்பில் ஒவ்வொரு வார இறுதியிலும் அதாவது மக்கள் பங்களிப்பில் வேலை நடக்குது, பொதுப்பணித்துறை சார்பாக நடைபெற்று இருக்கிறது.